ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசி 12 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 4 சேனல், அதாவது 4.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இது 4 சேனலுக்கு உண்டான பவர் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் இதுக்குள்ளே இருக்கும். சப் ஊஃபருக்கு நம்ம எப்பயும் போல் பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுவோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். பேனல் லுக்காக பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து நம்ம கம்பெனி செட்டில் வர மாதிரி ரிமூவல் சாக்கெட்டு நல்லா பெஸ்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் 4 சேனலுக்கு ப்ளஸ் 1 பல்ஸு சப் ஓஃபருக்கு 1 பவர் சிக்னல் வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம சரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கஸ்டமர் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் கேட்குறாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று மாஸ்டர் வால்யூமு, இதில் பேஸு ட்ரிபிள் என்கோடர் வால்யூமு, அதனால் இதில் பேஸு ட்ரிபிள் வர மாதிரி இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் வால்யூமு பேஸு ட்ரிபிள் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதில் நம்ம தேவைப்பட்டால் மைக்கு வால்யூமு இப்போ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பட்டன் அடிக்கடி அதிகமாக உடஞ்சிரும் அப்படிங்கிறனால அந்த யூஎஸ்பியில் பட்டனை கொடுக்கல, ரிமோட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ரிமோட் வந்து நம்ம பெரிய ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரிமோட் ஒர்க் பண்ணதா இல்லையங்கிறத இண்டிகேஷனும் காமிக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடி மூலமாக கம்ப்ளைண்ட் அதிகமாக வர்றதில்ல, பேட்டரி போடுற மாதிரி ரிமோட் கொடுத்துருக்காங்க. பேனல் லுக்கு நல்லா வரணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டு இப்போதைக்கு இது ஒரு பிக்கப் கார் ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லா 12 வோல்ட் வண்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு பிக்கப்புக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் வால்யூம் இதில் 50 வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பேஸு ட்ரிபிளும் ப்ளஸ் 8 மைனஸ் 8 அட்ஜஸ்ட் ஆகும். இதில் இதில் நம்ம பேஸ் ட்ரிபிள் ஃப்ரண்ட்டுக்கு அதிகமாக வர மாதிரியும் ரியரில் பேஸ் கம்மியாக வர மாதிரியும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பேஸ் அட்ஜஸ்ட் அதிகமாக ஃபுல்லாக வச்சாலும் லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸ் அதிகமாக போகாது, ஏன்னா நம்ம இதில் சப் ஊஃபர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து நம்ம சரவுண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் எனக்கு இப்படி மியூசிக் அதிகமாக வேணும், இல்லை சரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக வேணும், ஒரு குவாலிட்டி கம்மியான சாங் போனால் வித்தியாசம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் வண்டியில் ஃபிட் பண்ணக்குள்ள அவங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். இதில் உங்களுக்கு அந்த சரவுண்டு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுங்கிற டெஸ்டிங் வீடியோவும் இதோட லிங்க் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அடுத்தது வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை ஒரு டெஸ்டிங் வீடியோ போட்டுருவோம். இந்த ஆல்ரெடி ஒர்க் முடிச்சாச்சு, பஸ்ஸு ட்ராவல்ஸ் ஆடியோ ஒர்க் பார்த்துட்டு இருந்ததுனால நம்மளால் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. அடுத்து இந்த வீடியோ போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.